بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்களின் இரட்சகா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லையானால், எங்களை நீ இரக்கம் காட்டவில்லையானால், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் என்றும் ஆகிவிடுவோம். இதுதான் அந்த துவாவுடைய பொருள். இந்த துவாவை நாம் அல்லாஹிடத்திலே கூறி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆரம்ப காலத்திலே சொர்க்கத்திலே இருந்தார்கள். அல்லாஹு சொர்க்கத்திலே அனைத்தையும் சாப்பிடுங்கள், ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள் என்று தடை செய்திருந்தார். அந்த கனியை அவர்கள் இபிலீசுடைய உந்துதலால், இபிலீசுடைய தூண்டுதலால் அந்த கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹுடைய கோபத்தினால் பூமியிலே இரண்டு பேர்களும் இரு திசையிலே இறக்கிவிடப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிரிவை நினைத்து இந்த பாவத்தை செய்ததற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைந்து தன்னிடத்திலே சரணாகதி அடைந்த காரணத்தினால், தன்னிடத்திலே பிராயச்சித்தம் கேட்ட காரணத்தினால் அல்லாஹ் இருவரையும் மன்னித்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் அரஃபா மைதானத்திலே இருவர்களையும் சேர்த்து விட்டார். நாமும் இந்த துவாவை கேட்டு பாவ மன்னிப்பு தேடினால் நம்மையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா நல்லடியார்கள் கூட்டத்திலே போய் சேர்த்து விடுவார். அருமையானவர்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை நாம் கேட்பதால் நாம் அல்லாஹிடத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம், அல்லாஹிடத்திலே நாம் சரணாகதி அடைகின்றோம், அல்லாஹிடத்திலே நாம் பணிந்து விடுகிறோம். இதுவே நம்முடைய வெற்றிக்குரிய ரகசியமாகும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், மன் தஷப்பஹ பி ஆதம வஹவ்வா இஸ்தாத குர்பம் மினல்லாஹ். இந்த பிரார்த்தனையை கேட்டு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் யார் ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொள்கிறார்கள் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த முத்தாய்ப்பான இந்த பாவ மன்னிப்பு துவாவை நாமும் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். பல துவாக்கள் இருந்தாலும் இந்த துவாவை நாம் குறிப்பாக கேட்கின்ற பொழுது இந்த துவாவினுடைய ஆழமான கருத்தினால், இந்த துவாவினுடைய ஆழமான பணிவினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பான் என்பதிலே எல்லளவுக்கும் சந்தேகமில்லை. ஆகவே இந்த வலம்னா துவாவை நாம் அதிகமாக செய்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீண்டு பரிசுத்தமான கூட்டத்திலே சேருவதற்கு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.